அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விகாரி வருடம் இன்று மாலை பிறக்க இருக்கிறது. அனைவருக்கும் இனிய விகாரி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 14/4/19 முதல் 14/5/19 வரை துலாம் ராசிக்கு சித்திரை மாத பலன்கள் என்ன விதமான நன்மைகளை தர இருக்கிறது என்பதை பற்றி நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 1/8 சுக்கர பகவான் 6 இருப்பது உங்களுக்கு பண வரவை கொண்டு நீங்கள் அடைக்க வேண்டிய கடனை காட்டுகிறது. 1 நீங்கள், 8 எதிர்பாராத பணம். ஸோ ஏதாவது எதிர்பாராத பணத்தை வந்து அந்த பணத்தின் மூலம் நீங்கள் கடனை அடைத்து உங்கள் கடனை காலாவதி செய்வீர்கள். அதாவது அந்த கடன் பிரச்சனையை முடித்து விடுவீர்கள். அந்த இந்த காலகட்டத்தில் அந்த சூழல் தான் இருக்கிறது. 1/8 சுக்கர பகவான் 6 இருப்பது என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் நடை ஏதாவது இருந்தால் சுக்கரன் என்பது சஞ்சீவினி, மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும். நீங்கள் யாருக்காவது மருந்து மாத்திரை கொடுத்தா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர்களுக்கும் சரியாக உங்களுக்கும் சரியாகும். ஆக மொத்தம் 1/8 சுக்கர பகவான் 6 இருப்பது என்பது துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கடன் எது இருந்தாலும் கட்டிடுவீங்க சார். எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை கட்டி அடைப்பதற்குரிய பணமானது உங்களுக்கு வருகிறது. அது மனைவி மூலமாக வரலாம், உங்கள் சகோதரி மூலமாக வரலாம், உங்கள் மகள்கள் மூலமாக வரலாம், உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத ஆதாயம் அதன் மூலமாக வரலாம். ஆக மொத்தத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் கடனை அடைப்பீர்கள். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த வகையில் வரக்கூடிய பணமானது வரும். அவர்களுக்கு ஏதாவது வெளியே வரக்கூடிய பணமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கு நல்ல சூழலானது தென்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2/7 செவ்வாயானவர் 8 இருப்பது என்பது நீங்கள் வந்து உழைத்து சம்பாதித்த பணத்தை கொண்டு நண்பர்களிடம் வாங்கிய பணத்தை கொண்டு வீடு வாசல் சொத்து சுகம் மனை ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வாங்குவீங்க. அதில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருந்து இந்த விஷயத்தை தீர்த்து கொள்ளவும். ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் கடனை வாங்கியாவது நீங்கள் சொத்து சுக வீடு மனை வாங்குவதற்குண்டான காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆக மொத்தம் 2 உங்களுக்கு தன வருவாயை காட்டினாலும் 7 கலத்தரத்தை காட்டுகிறது. ஆக மொத்தம் நீங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டும் உங்கள் கலத்தரத்தின் மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக அல்லது உங்கள் பார்ட்னர்கள் மூலமாக நீங்கள் வந்து இடம் வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. கட்டாயம் அதை செய்வீர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தில் வீடு மனை சொத்து சுகம் அமைவதற்குண்டான காலச்சூழலும் இருக்கிறது. புதன் பகவான் உங்கள் 9/12 ராசிக்குரியவர், உங்கள் ராசிக்கு 9/12 புதன் பகவான், அவர் 6 இருப்பது என்பது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நீண்ட காலமாக உங்களுக்கு எதிரியாவது இந்த பிரச்சனை டாக்குமெண்டேஷன் இட விற்பனையில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் முற்றிலும் அது சரியாகி உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடியதாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. அதாவது 9/12 நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த கோர்ட்டு கேஸு, இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிவடைந்து மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் ஆற்றலையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வகையான செயல்களும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. 6/8 கிரகங்கள் இருப்பது என்பது நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து முறியடிப்பதற்கான சூத்திரங்களை உங்களுக்கு தருகிறது. உங்கள் ராசிக்கு 11 இடத்துக்குரிய சூரிய பகவான் 6 இருப்பது என்பது உங்களுக்கு லாபங்கள் மூலம் வரக்கூடிய விஷயங்களை, அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய விஷயங்களை, திருப்திகரமாக வரக்கூடிய அந்த அரசாங்க ஆதாயத்தின் மூலம் வரக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்கள் வந்து கடன் அடைப்பீங்க. வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு ஊதிய உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைப்பதற்கு காத்திருக்கிறது. ஆக மொத்தம் துலாம் ராசி நேயருக்கு வீடு மனை சொத்து சுகம் வாங்குவதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் காணப்படுகிறது. வேலைக்கு செல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு அரசு வகையில் தான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதை கொண்டு அவர்கள் தங்களுக்கு கடனை அடைப்பார்கள். தங்களுக்கு தேவையான சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. படிக்கும் மாணவர்களுக்கு சற்று ஞாபக மறதி வருவதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் காணப்படுகிறது. ஞாபக மறதி நீங்குவதற்கு ஹயக்ரீவர், லட்சுமி ஹயக்ரீவ வழிபாடு மாணவர்களுக்கு நல்ல நம்பிக்கையும் ஆற்றலையும் தரக்கூடியது. ஸோ அனைவரும் புதன்கிழமை ஏலக்காய் மாலை போட்டு லட்சுமி ஹயக்ரீவ வழிபட படிப்பில் உண்டாகும் ஞாபக மறதிகள் உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. வல்லாரக்கீரை, வல்லார மாத்திரைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப படிக்கிறப்ப ஞாபகம் மறதி அதிகமான தயிரில் வந்து சக்கரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் மறதி குறைந்து நினைவாற்றல் அதிகரிக்கும். இல்லை என்றால் ஆந்த படத்தை தினமும் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மறதி தொலைந்து ஞாபகம் அதிகமாக உண்டாகக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. ஆக படிக்கும் மாணவர்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைபிடித்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையலாம். வேலைக்கு போகும் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கௌரவமும் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. வேலைக்கு போகும் கணவன் மனைவிக்கு ஆகட்டும், மனைவிக்கு கணவன் மூலம் நல்ல ஆதாயம் அந்தஸ்தலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கிறது. ஸோ துலாம் ராசியினர் இந்த மாதத்தில் வீடு மனை சொத்து சுகம் வண்டி வாகனம் எதா எது வாங்கினாலும் சரி, லோன் போட்டு வாங்குறதால வாங்கலாம், எதிர்பாராத பணம் வந்து அதன் மூலயமாக வாங்கினாலும் வாங்கலாம். ஆக மொத்தம் துலாம் ராசியிற்கு இந்த சித்திரை மாதம் ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. கடன் வாங்கினாலும் அந்த கடனை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. கேட்ட பக்கம் பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் என்னென்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் வாங்குவதற்குண்டான சூழல் இந்த மாதத்தில் மிக அதிகமாக இருப்பதால் துலாம் ராசியினர் இந்த மாதத்தில் செல்வ சிறப்புடன் இருப்பார்கள். இவர்கள் மேலும் தங்களுடைய விஷயங்களை நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ள தினந்தோறும் லக்ஷ்மி காயத்ரி சொல்லி வருவது இவர்களுக்கு பணம் முடையே இல்லாமல் நல்ல ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மாதமாக நல்ல ஒரு தினமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த மாதத்தில் கட்டாயம் இவர்கள் தங்கள் பொருளாதார நிலைமையில் ஒரு அடி எடுத்து வைக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. மொத்தத்தில் துலாம் ராசியினருக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக விளங்குவதால் துலாம் ராசியினர் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அடுத்த லெவலுக்கு சென்று வாழ்வில் எல்லா வல்ல சுகதுகங்களும் பெற எல்லாம் வல்ல பரம்பொருள் துணை செய்யட்டும். இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே. நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போகிற அனைத்து வீடியோக்களும் உடனே உங்களுக்கு வந்தடையும். நன்றி, வணக்கம்.